இல்லை பிள்ளை இன்றைக்கி நான் உங்கள் ஆட்டிய ஸ்மைல். இப்போ காப்பீடு திட்டம் கார்டை பற்றி நான் சொல்ல போகிறேன். காப்பீடு திட்டம் தமிழ்நாட்டில் வந்து நமக்கு 10 லட்ச ரூபா செலவானுச்சுன்னா அந்த வந்து பாதி காசு வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கும். அதேமாதிரி பாண்டிச்சேரியில் வந்து ஹெல்த் கார்டுன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படின்னா கண்டிப்பாக கம்பல்சரி எல்லாருமே எடுத்து ஆகணும், அந்த ஹெல்த் கார்டு எடுத்து ஆகணும். எடுத்து ஆகணும் ஜிஹெச்சில் வந்து ஒரு டீமாக பிரித்து 4-5 பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு தெளிவாக நான் சொல்கிறேன். கரெக்டாக அதேமாதிரி எடுத்துகிட்டு போங்க, கரெக்டாக வந்துடும். அதேமாதிரி கவர்மெண்ட்லேயும் அங்கேயும் பண்ணுறாங்க, அங்கே இல்லாமல் ப்ரைவேட்லேயும் பண்ணுறாங்க. நிறைவில் இந்தியன் பேங்க் நிறைய ஒரு கடை இருக்குது, அங்கே பண்ணுறாங்க. 25 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ என்ன மேட்ரு, அதை எதுக்கு பண்ணுறாங்க, எதுக்கு அது முக்கியம் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு வந்து நமக்கே ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு உடம்பு சரியில்லை, நம்ம காசு தேவைப்படுச்சுன்னா அதில் பாதி காசு அது வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கும். அது வந்து இருக்க இருக்க அந்த அமலுக்கு வந்துடும், அந்த கார்டு தான் பண்ண முடியும். அதேமாதிரி ஓபிசிட்டி எடுத்து நம்ம உடம்பு சரியில்லை வந்து ஜிஹெச்சுக்கு போகிறோம், கண்டிப்பாக இந்த கார்டு தான் பண்ண முடியும். நான் கூட ஒரு நபர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி கார்டு எடுத்துருங்க, இதாங்க மெயின் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க அது வந்து சேப்பு கூப்பனுக்கு மட்டும் தான், பச்சை கூப்பன் கிடையாது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவரை சொன்னேன், இல்லைங்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்கிங்க, மெயினாக வாங்கணும் அப்படின்னு சொன்னோடனே அங்கே ஜிஹெச்சில் கூட்டமே தாங்கலாம் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தெளிவாக போடுங்க இஸ்மாயில்னு ஒரு வீடியோ பண்ணி மௌருஃப், அவர் வந்து இப்போ ஃபாரினில் இருக்கிறாரு, அவருக்காக இந்த வீடியோ, உங்கள் மக்களுக்காக எல்லாருக்குமே மைண்ட்ஃபுல்லாக இருக்கட்டும் அவர் மூலியமா அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கண்டிப்பாக அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக கேட்குறாங்க மெயினாக. இப்போ ஜிஹெச் போனால் எனக்கு அந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, ஆதார் கார்டு எடுத்துருந்தீங்கன்னா அட்ரஸ் இருக்கும், ரெண்டு நோட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு டேட் ஆஃப் பர்த் அதில் இருக்கும், சில ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த்தே இருக்காது. அங்கே எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா திரும்பி வச்சு போய் ப்ரூஃப் தான் எடுத்துருவாங்க, என்ன இப்போ பிறந்த ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. அதனால் நீங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போதே வந்து டேட் ஆஃப் பர்த்தை எழுதிக்கிங்க, ஓகேவா? ஆதார் கார்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லா கட்டி எழுதிங்க. சில ஆதார் கார்டில் வந்து இருக்க மாட்டேங்குது டேட் ஆஃப் பர்த், அதெல்லாம் எழுதி வச்சிங்க, அட்ரஸ் எழுதி கொண்டு போனால் போதும். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துட்டிங்கன்னா ஒரு நம்பர் கேட்பாங்க. மெயினாக வந்து ஃபேமிலிக்கு வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு ஃபோனுக்கும் வச்சுருந்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ எனக்கு ஒரு ஃபோன் நம்பர்னா கொடுக்குறேன், என் ஒய்ஃபுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன்னா, அத்தாக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன்னா, அந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்குமே ஒரே ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே நீங்கள் ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக என்னென்ன இருக்காங்களோ அவங்க டேட் ஆஃப் பர்த் அப்படியே எழுதிக்கிட்டு நேராக போய் ஜிஹெச்சில் கொடுத்தீங்கன்னா அங்கே வாசலில் உட்காந்துருப்பாங்க கூட. இல்லைனா மணிக்குண்டு இந்தியன் பேங்க் நேரே ஏற்ற மாதிரி இருக்கிறாரு, ஒருத்தர் ஜெராக்ஸ் கலர் ஜெராக்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா 25 ரூபா தான், ஒன்றே கையில் எடுத்து கொடுத்துருவாரு. மெயினாக வந்து ஜிஹெச் நான் எடுக்கும் போது ஃபோட்டோலாம் கேட்கவே இல்லை, அவங்க வந்து நம்பர் கேட்டாங்க. அவங்க நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நம்பர் கொடுங்க, உங்கள் அட்ரஸ் கூட கேட்டாங்க, இதுதான் கேட்டாங்க. ஆனால் இந்த இதில் இவ்வளோ ஒரு வந்து கரெக்டாக கேட்குறாரு, என்னென்னு கேட்குறாருன்னா, ஆனால் வரும்போது நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வந்துருக்கீங்க, அதில் இணைச்சி கொடுத்துருவேன், சூப்பராக ஐடி கார்டு கொடுத்துருவாரு, ஃபோட்டோவோட இருக்குது, அருமையாக இருக்குது, அதேமாதிரி நீங்களும் அதில் பயன்ஃபுல்லாகிங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது கம்பல்சரி எல்லாமே எடுத்து ஆகணும், நிறைய பேருக்கு தெரியாது. ஃபோனே வச்சு இல்லாதவங்க என்ன செய்ய போகிறாங்க தெரியல. நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுக்கிறோம், 4G 6G 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 RAM வச்சுருக்கோம், அவங்களே வந்து மெசேஜ் எல்லாம் வாட்ஸ்அப்லேயே ஊறி போயிடுச்சு, மெசேஜ் போகிறதுக்கே தெரியாது, அதில் வரும். அதுக்கப்புறம் கோட் நம்பர் திரும்பி சொல்லணும், வரும்னு ஃபோன் வரும்னு, அதுக்காக கரெக்டாக திரும்பி வரும். கண்டிப்பாக ஒரு ஃபோன் தேவை, ஓகே? ஒரு ஃபேமிலிக்கு எல்லாருமே அந்த ஹெல்த் கார்டு எடுக்குன்னா அது கண்டிப்பாக தேவை. இதில் எல்லா மக்களுமே பாண்டிச்சேரியில் உள்ளவங்களுக்கு ஃபுல் ரூல்ஸ் எல்லாமே எடுத்து ஆகணும், அது இல்லாமல் வேலைக்கே நடக்காது, எதுவாக இருந்தாலும் நடக்காது. நமக்கு தெரியும் உடம்பு சரியில்லை, எமர்ஜென்சி அதிக அவசியம் எதுவாக இருந்தாலும் அந்த ஹெல்த் கார்டு மெயினாக நம்ம வந்து ஒரு ஆதார் கார்டு எவ்வளோ முக்கியம், லைசன்ஸ் முக்கியமோ அதேமாதிரி நம்ம எடுத்து ஜோப்பில் வச்சுக்கணும். கண்டிப்பாக நான் சொல்லிட்டேன் என்னென்ன தேவைன்னு, இன்னும் ஷார்ட்டர் பீரியட் சொல்கிறேன். உங்கள் டேட் ஆஃப் பர்த் தெளிவாக ஒரு ஆதார் கார்டு கேட்குறாங்க, அதில் எல்லாமே இருக்குது, அட்ரஸ் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது. சில இதே ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த் இருக்காது, ஓகேவா? அதான் மெயின். நீங்கள் டேட் ஆஃப் பர்த் வீட்டில் போகும்போது குறிச்சிக்கிட்டு உங்கள் உங்கள் பேர் வந்து ஃபில்லிங் கரெக்டாக எடுத்துக்கிட்டு அட்ரஸ் ஃபில்லிங் கரெக்டாக எடுத்து கொடுத்தீங்கனாவே கண்டிப்பாக அவங்க பண்ணி கொடுப்பாங்க ஜிஹெச்சில். ஜிஹெச்சில் கொடுக்குறாங்க, சில தெரியாதவங்களுக்கு வீடு தெரியும் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க சிரமங்கள் குறைய நம்மளே போய் பண்ணிக்கிறேன், ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த வீடியோ. அப்படி முடியலன்னா இந்தியன் பேங்க் ஏற்ற மாதிரி நானும் வந்து பண்ணி கொடுக்குறாரு, அவர் நம்பரை போடுறேன், அவருக்கு கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எப்படி வரணும்னு என்னென்ன எடுத்து வரணும் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லுவார், ஃபாலோ பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன், உங்கள் ஆக்டர் இஸ்மாயில். பாய் ஷூ.